வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் நம்ம அடிக்கக்கூடிய மணியும் அந்த மணி ஓசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளில் சில பேர் கோவிலில் மணி அடித்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம், பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரார்த்தனை நன்கு கவனிப்பாங்க, கடவுள் வந்து அதுக்கு சவி சாய்ப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பூஜை செய்யக்கூடிய ஒரு பொருள்களாக தான் நம்ம அந்த மணியை நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு அது சரியான ரீசன் இல்லை. இந்த மணிக்கு பின்னாடியும் மணி ஓசைக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் நுண்ணறிவு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகம சாஸ்திரங்களின்படி கோவிலில் மணியிலிருந்து வெளிப்படும் ஒளி எதிர்மறை சக்திகளை விரட்டி நம்ம மனதுக்கும் உடலுக்கும் நேர்மறை சக்தியை அதிகரிக்க செய்யுது. இது நமக்குள்ள ஒரு நல்ல ஆற்றலை பெருக உதவிகரமா இருக்கும் சொல்றாங்க. கோவில் மணி ஒளியின் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவில் மணி மனிதன் மூளை செயல்திறனை மேலோங்க செய்யக்கூடிய விஷயத்தை செய்யுது. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவில் மணியிலிருந்து வெளிவரும் ஒளியியல் ஒரு தனித்துவம். கோவிலின் மணிகளில் கேட்மியம், துத்தநாகம், நிக்கல், குரோமியம் மற்றும் மாங்கனீசு போன்ற பல உலோகங்களால் ஆனது. இதிலிருந்து வெளியேறக்கூடிய ஒளி நம்மளோட மூளைய வலது மற்றும் இடது பக்கங்கள் ஒரே சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு உதவுது. ஸோ இந்த கூர்மையான சப்தமான கோவில் மணி அடித்தவுடன் வெளியேறும் இல்லையா அந்த கூர்மையான சப்தம், அது குறைந்தபட்சம் எதிரொலியாக 10-15 நொடி வரை நீடிக்கும். இந்த எதிரொலியின் காலம் நம்ம உடல்ல இருக்கிற 7 குணப்படுத்தும் மைய புள்ளிகளை செயல்பட வைக்க போதுமானதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒளி நமக்குள்ள இருக்க எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றவும் நம்மளோட கவன குவியல் சக்தியை அதிகரிக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம கோயில்ல அடிக்கக்கூடிய மணி மற்றும் மணியின் ஒளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் ஆகும். ஸோ இந்த தகவலை நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.